அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீரியட்ஸ்க்கு அப்புறமா வைட் டிஸ்சார்ஜ் எல்லாம் படும் இல்லையா, அதில் வந்து எந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த சிம்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டாவே வைட் டிஸ்சார்ஜ் பற்றி தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடிக்கடி நிறைய பேர் வந்து அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைட் டிஸ்சார்ஜ் எனக்கு இருக்குது, இதில் நான் எதை வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக எடுத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக 4 டைப்ஸில் வந்து நமக்கு ஒரு மந்தில் வந்து வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். காமனாக எல்லாத்துக்குமே இருக்கும். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கிற எல்லா பீப்புள்ஸுக்குமே வந்து எல்லா லேடிஸ்க்குமே வந்து இருக்கும் வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். நீங்கள் பீரியட் ஆக போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் வந்து வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். பீரியட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் 5 டேஸ் வந்து ப்ளீடிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஒரு மாதிரியான வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அகெயின் வந்து ஓவலேஷன் அப்போது ஒரு மாதிரியான வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஓவலேஷனுக்கு வந்து சிம்டமே அந்த வைட் டிஸ்சார்ஜாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி வாட்ரியாக இருக்கும் ஓவலேஷன். உங்களுக்கு ஓவலேஷன் இப்போ நடக்குது அப்படின்னா ஒரு மாதிரி வாட்ரி டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும். அந்த ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அகெயின் வந்து உங்களுக்கு அடுத்த பீரியடு வரைக்குமே வந்து கண்டினியூஸாக வந்து லைட்டாக வைட் டிஸ்சார்ஜ் வாட்ரி டைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 100% இது தான் சிம்டம்னு சொல்ல முடியாது, சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ வந்து வாட்ரி டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஓவலேஷனுக்கு அப்புறமா அந்த 14 15 அப்புறம் நீங்கள் சேர்ந்துருந்ததுக்கு அப்புறமா அடுத்த பீரியட் வர வரைக்குமே கண்டினியூவாக வந்து உங்களுக்கு லைட்டாக வாட்ரி டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு 50% சிம்டமாக தான் எடுத்துக்கணும். மெயின் சிம்டமாகலாம் எடுத்துக்கூடாது, சான்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா மந்த்துமே எனக்கு அப்படி இருக்காது, இந்த மந்த் தான் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். மறுக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது, ஓவலேஷன் அப்போ எனக்கு ஒரு மாதிரி வாட்டர் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு, ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வெஜ்னா வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது அப்படின்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த இம்ப்ளன்டேஷன் நடக்கலை அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம கன்ஃபார்ம் இப்படி தான் சொல்ல முடியாது, ஒரு ஒருத்தரோட உடல்நிலை வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும், சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். திரும்பவும் வந்து பீரியடுக்கு முன்னாடி வந்து ஒரு வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இதில் நிறைய பேர் வந்து எக் வைட் மாதிரி இருக்குது, க்ரீமி மாதிரி இருக்குது, தயிர் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அந்த வைட் அந்த பீரியடுக்கு முன்னாடி பீரியட் ஆக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸாக இருக்கிற வைட் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு மாதிரி கர்ட் மாதிரி இருக்கும், கர்ட் மாதிரி க்ரீமியாக இருக்கும். பீரியட் முடிஞ்சு வரக்கூடிய ஒரு வைட் டிஸ்சார்ஜ் வந்து எக் வைட்டு க்ரீமி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஓவலேஷன் அப்போ இருக்கக்கூடியது வாட்ரியாக இருக்கும். அதே அந்த வாட்ரி டிஸ்சார்ஜ் தொடர்ந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக வந்து எடுத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி சில பேருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒரு மாதிரி எல்லோ கலர், ஒரு மாதிரி க்ரீனிஷ்ஷு, ரொம்ப ஸ்மெல்லோடு வருது, அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இச்சிங் இருக்குது அப்படின்னா ஷுவராக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கும், பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் ஏதாச்சும் கொடுத்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இச்சிங், பேட் ஸ்மெல், கலர் சேஞ்சஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் டாக்டர் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ வைட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது காமனாக இவ்வளோ தான், எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி இந்த மாதிரியான வைட் டிஸ்சார்ஜும் நார்மல் தான். சிம்டம்ஸ்னால் ஓவலேஷனுக்கு அப்புறமா கண்டினியூவாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். மற்றபடி பீரியட் தள்ளி போகிறது அது மட்டும் தான் மெயின் சிம்டம்ஸ். பீரியட் தள்ளி போச்சு அப்படின்னா கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே mylanji.com சார்பாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.